ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோன்னா, பன்னீர் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டிலே பாலை வச்சு எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். சாஃப்டாக சூப்பராக இருந்தது பன்னீர். வாங்க பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றாத பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம். அந்த பாலை இது வந்து ஃபஸ்ட்டு காயட்டும். சிம்மில் வச்சு நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருங்க. நான் சிம்மில் வச்சுருக்கதால அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் கிளறி கொடுங்க, ஹையில் வச்சு கிளறி கொடுத்தாலும் சரி. நான் சிம்மில் வச்சு காயட்டோன்னு அப்படியே விட்டுருக்கேன். பாருங்கள், பால் வந்து காஞ்சிருச்சு, இப்போ வந்து பொங்கி வர மாதிரி இருக்குது. பாருங்கள், பால் வந்து பொங்கிடுச்சு, பால் காஞ்சிச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வினிகர் சேர்த்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். 5 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 5 டீஸ்பூன்லேயே வந்து எனக்கு பால் நல்லா திரிஞ்சு தண்ணி தனியாக இது தனியாக வந்துடுச்சு, பன்னீர் தனியாக. பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு துணி வச்சு இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து இது மேலே வந்து நான் மடித்து இப்போ வந்து வெயிட் வைக்க போகிறேன். இது மேலே நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் வாஷ், நான் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன், ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெயிட் வைங்க. இந்த மாதிரி வெயிட் வச்சோடனே தண்ணி ஃபுல்லாக சுண்டணும். இந்த மாதிரி பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். வீட்டிலே பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கட் பண்ணவும் சூப்பராக வருது. நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரி நல்லா க்யூப் க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரி சாஃப்டாக இருக்குது. வீட்டிலே நீங்கள் லெமன் வச்சும் செய்யலாம். இது வினிகர் வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் லெமன் வச்சு செஞ்சு காட்டுறேன். 1 லிட்டர் பாலில் எனக்கு 1 கப் வந்தது. இதை வச்சு நான் வந்து பன்னீர் மசாலா செஞ்சு பார்த்தேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மசாலா மணக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.